லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி அட்சய திருத்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள். புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அட்சய திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவல்லரியின் இலவச தங்க நாணயம். ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல். எம் தமிழ் உறவுகளை வணக்கம். இது இலங்கை செய்திகள். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நிலத்தடி குழாய்களூடாக எண்ணெய் வழங்கும் திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் ஒன்றிணைந்து திருகோணமலை இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதியில் சாம்பல் தீவு பாலத்திற்கு அருகாமையில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையமானது திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நிலத்தடி குழாய்களூடாக எண்ணெய் வழங்கும் திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவாக கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இறுதி யுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. அதன் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இனிமேல் இவ்வாறு ஒரு அவலம் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகமளிக்காது 9000 மேற்பட்ட இராணுவத்தினர் 2 பொதுமன்னிப்பின் கீழ் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 20 முதல் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளுக்கும் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலத்தில் இதுவரை 9,770 இராணுவத்தினர் சேவையிலிருந்து விலகியுள்ளதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் 9,735 இராணுவ சிப்பாய்கள் தங்களின் ரெஜிமெண்ட் மையங்களில் இருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது விடுமுறை எடுக்காமல் மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாட்டில் இருக்கும் 35 இராணுவ வீரர்களும் இராணுவ சேவையில் இருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலம் மே 20 வரை செல்லுபடியாகும் என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபாகரன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சில தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொது வேட்பாளர் என்ற கருத்தை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள். இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை. அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவில்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களின் சுயலாபங்களுக்காக தீராத பிரச்சனைகளாகவே கடைபிடித்து வந்தனர். அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுயலாபம் கொண்டதாகும். அது ஜனாதிபதி முக்கிய 3 வேட்பாளர்களுடன் நமது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி அதன் பின்னர் ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ள நாம் அவர்களை இணங்க வைக்க வேண்டும். பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம். பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கு இடமில்லை என அவர் தெரிவித்தார். மற்றபடி பொது வேட்பாளர் என்று பொய்த்தனம். பிரபாகரன் அதுக்கு அனுமதிக்க இல்லை என்றால் பிரபாகரனுக்கு தெரியும் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் வெறுவாராக இருந்தால் வெல்ல போறதில்லை உண்டு. சித்திரவதைக்கு உள்ளாக்க முகமாக மாடுகளை உறையில் ஏற்றிச் சென்ற சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதுடன் 10 மாடுகளையும் மீட்டுள்ளனர். நெடுந்தீவு பகுதியிலிருந்து 20 மாடுகளை படகு மூலம் குறிகட்டுவான் இறங்கு துறைக்கு கொண்டு வந்து அங்கிருந்த லொறியில் 20 மாடுகளையும் யாழ்ப்பாணத்திற்கு ஏற்றி வந்துள்ளனர். அதில் 10 மாடுகளை பண்ணை பகுதியில் இறக்கி அவற்றை விற்பனை செய்த பின்னர் மிகுதி 10 மாடுகளையும் லொறியில் ஏற்றிச் சென்ற வேளை யாழ்ப்பாண போலீசாரினால் லொறியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் லொறியில் இருந்த 10 மாடுகள் மற்றும் லொறியை போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்ற போலீசார் கைது செய்யப்பட்ட சாரதியை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி அட்சய திருத்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள். புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அட்சய திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவல்லரியின் இலவச தங்க நாணயம். ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல். வெலிக்தம பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவன் மற்றும் மாணவி விகாரையின் விகாராதிபதி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன் காரணமாக இந்த ஆண்டு சாதாரணதர பரீட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த வருடம் சாதனான பரீட்சைக்கு தோற்றவிருந்த வெலிகம பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த 25ஆம் தேதி பரீட்சை அனுமதி சீட்டில் கையொப்பமிட உள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார். பின்னர் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்க உள்ளதாக அந்த மாணவன் கூறி சென்றார். ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தன்னுடைய தோழியுடன் அப்பகுதியில் உள்ள விகாரைக்கு சென்றுள்ளார். அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியினையும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்கப்பட்ட மாணவி கூறும்போது, இருவரும் விகாரைக்கு சென்றோம். அப்போது அங்கு வந்த தீரர் என்னுடைய நண்பரை தாக்கினார். அவர் ஓடினார், நானும் ஓடினேன். பின்னர் என்னையும் அழைத்து தாக்கினார் என்றார். தாக்கப்பட்ட மாணவனின் தந்தை குறிப்பிடுகையில், இந்த தாக்குதலால் மகனின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறுகின்றனர். அறுவை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளேன். அதன் பிறகு வெலிகம போலீசாருடன் விகாரைக்கு சென்றோம். அங்கு தேரர் வரவில்லை. மகனுக்கு இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை. நாளைய தினம் பரீட்சை. அதற்கு செல்லவும் தற்போது வழியில்லை. உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார். மகன் தோழியுடன் சென்றமை குறித்து எங்களுக்கு அறிவித்திருக்கலாம். அதனை விடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையற்ற சம்பவம். என்னுடைய மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றார். அதேவேளை சம்பவத்தோடு தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2021 என்னுடன் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்ட வேளை தெரிவித்த விடயங்களை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறக்க முடியாது என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முடியாது என கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்ததாக கர்தினால் தெரிவித்துள்ளமை கோட்டாபய மறுதளித்துள்ளார். 2021 பிப்ரவரி 2ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி என்னுடன் தொலைபேசியில் பேசினார் என்பதை என்னாலும் எனது செயலாளராலும் நிரூபிக்க முடியும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகனான 16 வயதுடைய சிறுவன் வீட்டில் இருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்தக்கரைகளும் காணப்படுகின்றன. தெல்லிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஹெனடிக் ஜஸ்மின் வயது 37 என்ற பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரின் கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள வீட்டில் தூங்கச் சென்ற சமயம் வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர். அயல் வீட்டில் தூங்கச் சென்ற பெண்ணின் மகள் மறுநாள் வீட்டிற்கு வந்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதே நேரம் தன்னுடைய சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார். அது தொடர்பில் அயல் வீட்டாருக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து அயல் வீட்டார் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலத்தை மீட்டு உடல்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். அத்துடன் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கையினையும் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் சனத்தொகையை சுமார் 1,44,000 குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவரங்கள் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தா துக்குரல தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதன்முறையாகும். மக்கள் தொகை குறைவின் சதவீதம் 0.6% இதில் பெண்களின் தொகை 70,000 ஆண்களின் தொகை 74,000 குறைவடைந்துள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது பிறப்பு எண்ணிக்கை 27,421 குறைவடைந்துள்ளதுடன் பிறப்பு எண்ணிக்கையும் 1,447 அதிகரித்துள்ளது. மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கை 19,784 குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக குழந்தைகளை தத்துக் கொடுக்கும் வீதம் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் சராசரியாக சுமார் 1,700 குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்படுவதாக பதிவாளர் திணைக்களத்தின் சிரேஷ பிரதி பதிவாளர் நாயகம் தெரிவித்தார். அதிகளவான குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு தத்துக் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் குழந்தைகளை வேறு நபர்களிடம் தத்துக் கொடுக்கும் போது அது தொடர்பில் பதிவாளர் திணைக்களத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதார சிக்கல்கள், திருமணத்துக்கு புறமான உறவுகள் போன்ற சமூக பிரச்சனைகளால் குழந்தைகளை பிறருக்கு தத்துக் கொடுப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.